பீஷ்மர் எட்டாவது பிறந்தவர், கண்ணன் எட்டாவது பிறந்தவன், சகுனியும் எட்டாவது பிறந்தவர். கொஞ்ச நாள் அவருக்கு பின்னாலேயே தெரிஞ்சேன். எங்கள் அம்மா திருநெல்வேலேருந்து அப்போ 300 ரூபான்னா பெரிய பணம், 63 அது என்னமோ அவர் மேலே எனக்கு ஒரு கிறுக்கு. ஐயா கூட சொன்னாங்க பியூசியில் இவர் தோற்று போனவர்னு. அதுக்காக நான் என்னையா பண்ண முடியும், 100 ரூபாயாக வக்கீல் பட்டம் வாங்கி ஃப்ராடாக வாங்கியிருக்கான்னு இப்போ பத்திரிகையில் செய்தி வருது. அந்த லிஸ்ட்டில் நான் இல்லை பார்த்தீங்களா? தமிழ்நாட்டை பல அரசியல் தலைவர்களுக்கு பட்டம் வழங்குறதுக்குன்னே மதுரையில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, மைதிலி யூனிவர்சிட்டி. 3000 ரூபா கொடுத்தா பட்டம் கொடுத்துருவோம். என்ன ஒருத்தன் இங்கே கூப்பிட்டு போயிட்டான். அன்றைக்கு இரவு அரசரடி பொதுக்கூட்டத்தில், காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் நான் என்ன சொல்லிட்டேன், அங்கே எஸ்பி வந்திருக்காரான்னு. ஆமான், அரசரடியில் 1 ரூபாய் பட்டமாக வழங்கிட்டு இருக்கான், அவனை கைது பண்ணினேன், ராத்திரியே தூக்கிட்டான். அவனே ஒரு பல்கலைக்கழகம் அடிச்சடிச்சு வச்சுருக்கான், 3000 ரூபா கொடுத்தா பிகாம், 6000 ரூபா கொடுத்தா எம்காம், அப்போ எல்லாம் அவன் கொடுக்குறான். அதில் தான் இப்போ லிஸ்ட்டு போட்டுருக்கான் பார்த்தீங்களா பத்திரிகையில், அவ்வளோ பெரியும் பார் கவுன்சில் மெம்பர் ஆக்காத. நான் அப்படிலாம் வாங்கலையா. கவிஞரும் 8வது வகுப்பு தான். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வருவதற்கு ஏற்பாடு பண்ணதே பரந்தாமன் தான். இந்த மாதிரி அறிவான பிள்ளைகளையெல்லாம் படைச்சிட்டு இந்த வாத்தியானுகள்கிட்ட மாட்டி இவனுக்கு வீணாக போயிடக்கூடாதுன்னு கடவுள் நினைச்சார், எங்களை காப்பாற்றினார். அங்கே இருந்திருந்தோம்னா கொண்டிருப்பாங்க. தோடர் ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், எந்த பல்கலைக்கழகமும் அறிவாளிகளை உருவாக்குவதில்லை, அறிவாளிகளிலே சில பேர் இந்த பல்கலைக்கழகங்களை மாட்டி தப்பித்து வந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மையை ஒழிய. எந்த முதல்வர் என்னை கல்லூரியை விட்டு துரத்தினாரோ அதே முதல்வர் 3 வருடம் கழித்து என்னை தமிழ் மன்றத்தை துவக்கி வைக்க வர வேண்டும் என்று கேட்டார். எனக்கு சித்தப்பான அவருக்கு என்னது அவள, நான் அவங்கள்ட சொன்னேன், நான் தான் உருப்பிட மாட்டேன் உருப்பிட மாட்டேன், நீ சொன்னிய சித்தப்பா இப்போ கூப்பிட்றியேன்னு ஒரு அருமையான கருத்து சொன்னார். எங்கள்கிட்ட இருந்தால் உருப்பிட மாட்டேன் தானடா நான் வெளியே அனுப்பிச்சேன், இப்போ உருப்பிட்டியா இல்லையா? என்கிட்ட ஒன்றும் இல்லையா, எங்கள் அம்மா காந்திமதி என் கூட இருக்கா, அதனால் உலகம் என்ன. அப்போ தொடர்பை என்னைக்கு துண்டிக்கிறாரோ அன்னைக்கு நான் மலர் கொண்ட கூந்தலை தெந்தல் தாலாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையன்னு எழுதினார். அவர் எழுது என்ன எழுதினாலும் எங்கூர் பையன் வந்து நீ எழுதும்மா. நான் உடனே வளம் கொண்ட வயல்களை வேலியாய் கொண்டிட்ட வடிவுடை காந்திமதியன்னு எழுதினேன். கூட்டு பாராட்டினார், நல்லாயிருக்கு. முதல் முதலாக அவரை பார்க்க வேண்டும் என்று போகிற பொழுது நான் கவிதை எழுதி தான் உள்ளே கொடுத்து விட்டேன். வானினை தொடுதல் போல வளர்ந்திட்ட தோற்றம் கொண்ட தேனினை தமிழை கவிதை தெண்டலை வீசச் செய்யும் பாணில வேந்தே நின்னை நாடி பாடிடும் பொருட்டால் நானும் நாடிட இல்லையே, நீங்கள் நல்லதொரு கவிதை செய். அவர் என்னை எப்படி கூப்பிட்டார்னா குட்டி கண்ணதாசன் கூப்பிட்டார். அப்புறம் அவருக்கு இன்னொரு சந்தோஷம்னா எங்கள் ஜாதியை சொன்னோன்னு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் பொண்ணு கொடுக்கலன்னா நகரத்தார் வம்சமே இப்போ கிடையாது. வழக்கமாக திருநெல்வேலி புள்ளமார் குசும்போடு இன்னொரு செய்தியும் சொல்லட்டுமா, உங்களில் சிலர் அறிவாளிகளாக இருப்பது கூட நாங்கள் பெண் கொடுத்ததனால் தான். பூம்புகார்லேருந்து வருகிற பொழுது பெண் மக்கள் அருகி போன நிலையிலே நகரத்து பெருமக்கள் திருநெல்வேலி வந்து எங்கள்கிட்ட தான் பொண்ணுங்கிட்டு எங்கள் ஆட்கள் தான் பொண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயா நிறைய பாட்டு சொன்னாங்க, அவர் எப்படி எழுதுவார் என்ன பண்ணுவார் சொல்லவே முடியாது. அதெல்லாம் தேவாரமும் திருவாசகமும் தமிழ் இலக்கிய ஆழ்வாராதியருடைய அத்தனை பாயிரங்களையும் மனதுக்குள்ளே வாங்கி போட்டிருந்தார், அது பூரா வெளியே வந்தது. எங்கே எழுதுவார் சொல்லுவார் எழுதுவாங்க, அவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுவார். போலீஸ்காரன் மகளுக்கு முத முதல்ல பாட்டு எழுதும்போது தான் நான் உள்ளே போகிறேன். ஸ்ரீதர் இருந்தார், ஒரு திண்டு போட்டு அதில் கவிஞர் படுத்துக்கிட்டார். அனுமந்தராவன் ஒரு தபலா வாசிக்கிறவர், விஸ்வநாதன். ஸ்ரீதரை கூட்டு என்ன வேணும் சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் கழவு திருமணம் பண்ணிக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு பாட்டு
பொன்னன்பேன் சிறு பூவென்பேன் என்றனர். கண்ணென்பேன் வேறு என்னென்பேன் சொல்லிட்டே போகிறார். என்னை நீ அறிவாய், இவனை நான் அறிவேன், நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார், அவ்வளோதான் எழுந்திரிச்சிட்டார். பஞ்சையா தான் எழுதிட்டுருக்கார். எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு எழுதணும்னு போயிட்டார். அங்கே போனே தொட்டுவிட தொடரும், கை பட்டுவிட பட்டுவிட மலரும், பக்கம் வர பக்கம் வர மயங்கும், உடன் வெட்கம் வர வெட்கம் வர தயங்கும், பெண் பார்க்க சென்ற போது தலைமண் பார்க்க நின்ற மாது தென் பாண்டி செயலை குலுங்க என்னை சேர்ந்தாளே கண்கள் மயங்க முத்தான கண்ணி நகையும் உதராத காதல் கதையும் மத்தான. என்ன சிறப்புன்னு அவர்கிட்ட புரட்சி தலைவருக்குன்னு இருக்கும் பாட்டு, சிவாஜிக்குன்னு வேற மாதிரி இருக்கும், ஜெய்சங்கருக்கு ஒன்று இருக்கும், எல்லாத்துக்கும் அது ஒரு நல்ல அமைப்பு அவருக்குன்னு விஸ்வநாதன். அப்போ இருந்த இயக்குநர்கள் ஐயா சொன்னாங்கள்ல, பீம்சிங், ஒரு மரத்து பறவையிலே ஒரு பறவைக்கு உரிமை இல்லை, பார்த்தால் பசி திரும்பல. அவருக்கு ரெண்டு பையன், அந்த இன்னொரு கமலஹாசன் வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லா அப்போ பூரா அந்த பாசமலர்லேயும் நாலு பேரில் பாட்டு ஒன்றே அழைச்சிட்டு வருவார். பாவ மன்னிப்பில் ஓவியம் கலைந்ததென்று ஓவியங்கள் வெறுப்பதில்லை, உருக்குலைந்த கோட்டையினை சரித்திரம் மறப்பதில்லைன்னு எழுதுவார் அது அந்த நாலு வரி பாட்டா. அதெல்லாம் அவரால் தான் முடியும். இன்னொன்று பாருங்கள், அவர்கிட்ட குழந்தையாக இருந்தார். நல்ல கவிஞன்னா குழந்தையாக இருப்பான், நடிக்க மாட்டான், நடிக்கிறான்னு உழைப்பான். ஒரு மேடைக்கு வரும்போது என்னெல்லாமோ பண்ணிட்டு வரானே, அவருக்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்து கூட்டு போயிடலாம். ஒரே ஒரு சங்கடம் அந்த பழக்கம் தான். என் குத்தால திருச்சி ஒரு தடவை கேட்டார், பாலாடையில் வச்சு அம்மா போட்ட மாதிரி உமக்கு போட்டட்டுமானார், ஒன்றும் வேண்டாம் என்னை விட்டுருங்க போட்டலாம். அப்புறம் தவறாக ஒரு செய்தி சொல்லினாங்க, அவர் குடிச்சிட்டு எழுதுவார் பேச கிடையவே கிடையாது. அதெல்லாம் இரவு 12 மணிக்கு திருநெல்வேலிக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா பேசினார் ரோட்டரி கிளப் பிள்ளைலாம். நான் குடிக்கிற நிறுத்திட்டேன் பிள்ளை வாழ்ந்துட்டேன் நம்பிட்டேன். திடீர்னு என்ன ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கிறார். ஏஎஸ் கிருஷ்ணா ஐயங்கார் கண்ணதாசனை பார்க்கணுன்னே அவருக்கு சந்தோஷம். பிள்ளைவாழ் ஆற்று கூட்டுவாங்களேன், எங்கள் வீட்டில் பிள்ளைகள்லாம் சரி, இவரை அங்கே கூட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. இவர் போய் அவனை பெத்திடின் போடுங்கிறார். பெத்திடின் போடனா நான் ஐயங்கார், அவன் நீங்கள் எவ்வளோ பெரியவா, பெருமா உங்களுக்கு எவ்வளோ அறிவு கொடுத்துருக்கார், நீங்கள் இதெல்லாம் பண்ணலாமாங்கிற அவர். இவர் என்னையே முறைச்சி பார்க்கார். எனக்கு ஆகா இவர் எங்கே விட்டு வந்துட்டோமேன்னு நாம் அப்புறம் உடலை போட்டார் ரெண்டு பெத்திடின். வெளியே வந்து இறங்கணுன்னே கேட்குறாரு. டாக்டர்கிட்ட தானே கூப்பிட்டு போனே சொன்னேன், ஆமாம், எதுக்கு பூசாரிட்ட கூப்பிட்டு வந்தேன்னார். கொஞ்சந்தான் கார் தள்ளி போயிருக்கு, எனக்கு ஒரு ஃபுல் ரம் வாங்கி கொடுன்றார். அந்த ஊரில் சாராயம் விற்கவெல்லாம் எனக்கு கண்டா பயப்படுவான், அடிப்பான்னு. நான் எங்கே போக, மதுரகவி ஆழ்வார்னு ஒரு கோனார் வீட்டை பிள்ளை என் கூட இருந்தான், அவன்கிட்ட தான் சொல்ல மதுரகவி ஏதாவது வாங்கி கொடு, அவர்கிட்ட நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் இறங்கிக்கிறேன் என்னன்னு. ஒன்று குழந்தை பாருங்கள் கோவம் வந்துட்டுனார், கோவம்லாம் வரல. இந்த ஊரில் விற்கிற வயலோ கொடுக்க மாட்டான் எந்தாரு சொன்னான். வீட்டில் போய் படுத்துட்டேன். அவருக்கு அப்புறம் எப்போ எந்திரிப்பான் தெரியும், 12 மணிக்கு எந்திரிப்பார், நான் 1 மணி பண்ணால் காலையில் போனால் மதுரகவி தான் திருத்திக்கிட்டே சொன்னால். ஃபுல்லும் குடிச்சிட்டாரு. எண்ணெய் இல்லாத மீன் வேணும்னாரு. நல்ல வேளை நான் முதல்ல பிளாட்டிங் பேப்பர் புதுசு வாங்கி வச்சுக்கிட்டேன், வறுத்த மீனெல்லாம் வாங்கி எண்ணெய் எடுத்து எடுத்து கொடுத்தேன். தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே கட்டபொம்மன் போக்குவரத்துக்களை பஸ்ஸை எல்லாம் கழுவிட்டு இருந்தானுங்க. இவர் சொல்கிறாரு, சோழர் காலத்து ரதங்கள் என் கண்களில் தெரிகின்றனவே என்னாரு. நான் பாட்டுக்கு நான் ஒன்றுமையாக சொன்னீங்க என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டு அவர்கிட்ட எதுவும் பேசாத பெரியவர்னு. கரெக்டாக 12:30 எழுந்துச்சார், குளித்தார், அந்த மஞ்சள் சில்க் சட்டை வேட்டி அந்த திருநீர் குங்குமம் விட்டு வெளியில் வந்தார்லா. எனக்கு அந்த ஆள் கடவுளின் குழந்தையாகத்தான் தெரிந்தாரே ஒளிய, அவர் ஒரு குடிகாரர் அப்படி இருக்கும் அவருடைய அழகு. கள்ளமே இல்லாத ஆள், பொய் போல ஒன்றும் தெரியாது. எத்தனை பேர் தமிழுக்குன்னு பாடல்கள் பாடியிருக்காங்க. அவர் எப்படி பாடியிருப்பார், கதிர் வெடித்து பிழம்பு விட கடல் குதித்து சூடாட்டை முதுமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதிவர் முன் மணல் தருமும் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே பதி மதுரை பெருவழியில் பாண்டியரை பார்த்தவளை நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகர்கடைய அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகள் சேர் தன்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியம். அப்படியே இப்போ எழுத பய போனால் எங்கே திருடுதான்னு எனக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு நான் என்ன பண்ண அவனை மதிக்க மாட்டேன். என்னங்கய்யா, ஐயா எவ்வளோ அன்பானவங்க, அவங்க தொலைபேசியில் பேசி பேசியே எனக்கு ரூபாயை குறைச்சிட்டாங்களே. அப்பந்தான் ஐயா செட்டியார் என்பது உண்மைதான் என்று நான் உணர்ந்து கொண்டேன். அவங்க பணம் கொடுத்துறது சும்மா கிடையாது. நீங்கள் சிதம்பரம் ஐயா, சிதம்பரம் கூட்டதுக்கப்புறம் திருநெல்வேலி சைவன் எப்படி வராமல் இருக்க முடியும்,
ஒன்றியிருந்து நினைமங்கள் உந்தமக்கோர் ஊனமில்லை கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவருக்காய் சென்று தொழுமன்கள் தெல்லையுள் சித்தம்பலத்து நட்டம் என்று வந்தாய். நாவுக்கரசு சிதம்பரத்தில் போய் இந்த படியில் ஏறணுன்னுங்கய்யா, உங்கள்கிட்ட சொல்லப்படாது, நீங்கள் கணபதி ராமசுப்பையா மகன், சாமி இல்லைன்னு சொன்னா அது பெரிய சண்டாளங்க. நீங்கள் செட்டியார்களே இந்த கூட்டம் தான் ஒரு மாதிரி எதிர்த்து இருந்திருக்காங்க, அவ்வளோ பெரியம் கேட்டீங்களா? அவ அப்பா தானே திராவிட இயக்கத்தில் பெரிய அழப்பம், எவ்வளோ பெரிய ஆள், உண்மையாக இருந்தாங்க. அது வேற சொல்லணும், நான் சொல்லதை புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கேன். வீட்டில் எல்லாத்தையும் சாமி கும்பிட விட்டுட்டு இவங்க கும்பிடாமல் இல்லை, வீட்லேயும் கும்பிட முடியாது, ஒழுக்கமாக இருந்த ஆட்கள். அது சரி, இந்த சிதம்பரத்தில் போய் அந்த பொன்னம்பலத்து முன்னால் பட்டானு படியில் ஏறினீங்கன்னா நாவுக்கரசர் பாடுறாரு, நடராஜன் கை எப்படி இருக்குமான் தெரியுமா, எப்படா வந்தேன்னு கேட்குமா, என்று வந்தா என விளங்கும் எம்பெருமான் திரிக்குறுப்பேன், குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவிழம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பெருமை வேண்டுவதே. நாவுக்கரசர் என்ன கேட்குறாரு கடவுள்கிட்ட, சொர்க்கம்லாம் வேண்டாம், திரும்ப என்னை மனுஷனாக படைக்க வச்சா தானே நான் இந்த ஊர் ஊராக உன்னை போய் பார்க்க முடியும். அவரெல்லாம் படிக்க போய் தான் கவிஞருக்கு பாடல். ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்குள்ள அவர் சொல்லுகிற செய்தி, நன்னாகன் அப்பூதன் அப்பசலை ஒக்கூர் மாசாத்தி உன்சாத்தன் சிலம்படுத்த தக்கவன் இழங்க தமிழ் புலவன் கம்பன் கூத்தன் குரடர்சன் சீத்தலைச்சா, அப்படியே அடிக்கடி போவார் தமிழ் புலவர்களை. வார்த்தை தமிழுக்கு வழங்கும் கவி வேந்தன் கம்பன் இருந்தான், கவி கால மேகம் என்னும் வம்பன் இருந்தான். அதெல்லாம் பிறவி பிறவி. 56 வயசில் போயிட்டார், அமெரிக்காவுக்கு போகிறாரு, இளையராஜாட்ட சொல்லியிருக்காரு, டேய் தம்பி இதுதான் கடைசி பாட்டுன்னு இருக்கார் கவிஞன் சொன்னால் அது அறக்குற்று. அமெரிக்காவுக்கு போனப்பனா அந்த நதியை பார்த்து சொல்லியிருக்காரு, எவ்வளோ சுத்தமான நதிடா, இங்கேயே இறந்துடலாம் போல இருக்குன்றார். நீங்கள் புரட்சி தலைவரை பற்றி சொன்னீங்க, எம்ஜிஆரை பற்றி, அவருக்கு ஊருக்கும் தகராறு, அதில் தான் வாலியவே ஊருக்கு நான் உருவாக்குனாங்க எல்லாருமா சேர்ந்து. ஆனால் அந்த ஜெயலலிதாமாவோட முதல்ல ஒரு படம் நடித்தாலும் 1000 ஒரு ஒன்று ஒரு படம், அதில் ஒரு இசை ஆங்கில இசைக்கு வாலியால் எழுத முடியாமல் தவிச்சிருக்காரு. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, கவிஞர்கிட்ட கேளுங்கன்ட்ருக்காரு. கவிஞருக்கு ஃபோன் பண்ணால் கவிஞர் நம்பலை, அவராக சொன்னார்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு 5 பாட்டு போயிடுது, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த 5 இப்போ எம்ஜிஆர் சிரிச்சே சொன்னாராம், அந்த சண்டாளம் மட்டும்தான் அப்படி எழுதுவான், வேற எவனுக்கு எழுத வரும். இந்த எம்ஜிஆர் ஒரு விதமான மனு, நான்லாம் அவரை கடுமையாக எதிர்த்தவன், அப்புறம் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இவன் இவ்வளோ நல்லவனா எல்லாத்துக்கும் கொடுக்குறவனா இருக்கானே, கொடுக்கற அவரெல்லாம் அடிச்சுக்கிறவே. கவிஞரே சொல்லியிருக்காரு எங்கள்கிட்ட, சரியாக இருந்தானா அவன் என்ன வேணாலும் தருவான். நீங்கள் சொன்னீங்கள நிறைய கட்சி மாறி இருக்கா, அதுக்கு சொல்லார மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான வழக்கம், மலை அளவு தூக்கி உடன் கடல் அளவு தாழ்த்துவதில் மனிதரில் நான் தேவ மிருகம். அதில் என்ன கருத்து சொல்கிறாரு, நான் மாறலை அவனுக்கு மாறிட்டான், நான் சொன்னால் நான் மாறினேங்கிறானுங்க, அவனுக்கு மாறிட்டானுங்க, நான் அதனால் பேசினேன் அவனுங்களேன்னு ரொம்ப நேர்மையான. அவருக்கு கடவுள் மேலே பக்தி இருக்க விட தமிழ் மேலே பற்றது. இல்லைன்னா திருவிளையாடல் படத்தில் ஒரு படம் பாட்டு, அந்த பானபத்திரர் தான் பாடணும்னு மன்னன் சொல்லிடுவான், ஹேமநாத பாகவதர் ஏற்று, அப்போ பானபத்திரர் அத்தியார் மாலிகை நடிப்பான், சோழவன் தான் அவன்லாம் பாடினா சிவபெருமான் எந்திரிச்சா வெளியே வந்துடுவார். அவன் கேபி சுந்தரம் பாடினா பாடினாங்க வைங்க ஐயா, முருகன் அவன் பின்னால் போயிடுவான், கோயிலில் முருகன் இருக்க மாட்டான். அவன் தமிழ் அப்படி இல்லையா, இந்த இசைத்தமிழ் நீ செய்து அறிஞ்சாதனே இருக்கையிலே எனக்கு என் பெரும் வேதனை, வசை வருமோ பாண்டி நாட்டினிலே குழலிமான வாழனே உனது வீட்டினிலே இசை மயக்கும் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோன்னு ஒரு பாட்டு. இல்லை என்ன சொல்ல வராரு பாருங்க, கண்ணதாசன் சிவபெருமான்ட்ட என்ன சொல்றாரு அவர் பாடல் மூலமா, தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகர்க்கிளையோ. சிவபெருமானுக்கு அம்மா தமிழ் தாயின்னு தமிழ்நாட்டில் முதல்ல சொன்ன ஒரே கவிஞன் கவியரசு கண்ணதான். அடுத்து அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ, அதான் அவர். எனக்கெல்லாம் மன அவருக்கு என்ன, அவருக்கு என்னன்னா சிவபெருமான் தானே தமிழ்ச்சங்க தலைவராக இருந்திருக்காரு, சிவபெருமானுக்கு பிறகு முருகன் தமிழ்ச்சங்க தலைவராக இருந்திருக்காரு, ஆனால் கோயிலுக்குள்ள தமிழ் கூடாதுங்கன்னு உழைப்போம். ஜெருசலத்தில் பிறந்த இயேசுநாதருக்கு தமிழ் புரியுது, சிவபெருமானுக்கு புரியாதுங்கான்னு உழைப்பு சண்டாளனோ.